வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீதீப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மசால் தோசைக்கெல்லாம் ஸ்டஃப் பண்ணக்கூடிய ஆலு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சுன்னா வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஆலு மசாலாக்கு நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்சு மேஷ் பண்ணியிருந்த 3 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதும் மசாலாஸ் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே அடுப்பில் 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்கி வதக்கியாச்சு. கடைசியில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்து இறக்கிடலாம். இதை பாருங்கள், நம்மளுடைய சுவையான ஆலு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீப் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சுவையான சமையலோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Happy cooking day!